ஹே காய்ஸ் வாட்ஸ்அப். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூர்லேயே முக்கியமான இடங்க, அதுதான் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு அண்டு லோக்கல் எல்லா விதமான பஸ் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இங்கேருந்து தான் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஏரியாவில் நீங்கள் ஷாப்பிங்ஸ் கூட ஏகப்பட்டதாக பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்துட்டு சுற்றி காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்துட்டு மெஜஸ்டிக்குடைய மேலே பிரிட்ஜு. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சைடு தான் மெட்ரோ இருக்குது. ஓகேங்களா, மெட்ரோ கனெக்டிவிட்டிக்கு சென்ட்ரு இது. இங்கேருந்து உங்களுக்கு நாலு டிவிஷனுக்கும் மெட்ரோ போகும். அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக் அண்ட் அதர் ஸ்டேட்டுக்கு போகிற பஸ்ஸுங்க கூட இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ப்ரைவேட்டு கவர்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஸ்டே பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அப்படியே அந்த சைடு நம்ம போயிட்டு பார்த்தோம்னா இந்த சைடு உங்களுக்கு தெரியும் அந்த க்ரீன் கலர் பிஎம்டிசி. பெங்களூர் லோக்கலில் போகிற பஸ்ஸுங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். அண்ட் அப்படியே இந்த சைடு நீங்கள் டிடன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெஜஸ்டிக் கெம்பேகோடா அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படியே இந்த சைடு ஷாப்பிங்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு அண்டர் ஃப்ளோரில் இருக்குது, சாரி அண்டர் க்ரௌண்டில் போயிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு இங்கே ஷாப்பிங் பண்ண. நான் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்கள்லாம் இருக்குங்க, ஷாப்பிங்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் துணி கடைங்க அண்டு ஃபோன் கேஸ் அது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அண்டு உங்களுக்கான எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இங்கே எல்லாமே இருக்கும், பட் கேரண்டி வாரண்டி எல்லாம் எதுவுமே இருக்காது, பட் உங்களுக்கு சீப்பாக வந்துட்டு நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிரிட்ஜு எண்டிங் வரைக்குமே இதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் கூட உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கெல்லாம் ரேட் போட்டிருக்காங்க பாருங்க, ஃபிக்ஸ்டு ரேட்டு, பட் எதுவுமே கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணாம். ஸோ நான் உங்களுக்கு அந்த சைடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் அந்த சைட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் வைஸ் வந்துட்டு ஷாப்பிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் தாங்க, ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அது மட்டும்தான் இருக்கும். அப்படியே நீங்கள் ரைட்டு எடுத்து இந்த சைடில் வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஷாப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன ஷாப்பிங்ஸ் இருக்குது, என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு அந்த சைடு நான் போய் காட்டுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், வாங்க. ஸோ கைஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா துணி, பேகு, ஸ்லிப்பர், டால் இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே வந்துட்டு ப்ரைஸு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுட்டு யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒன் இயர் டூ இயர் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் இது. நான் அப்படியே உங்களுக்கு முன்னாடி போட்டு போய் காட்டுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணலாம், வாங்க. ஸோ கைஸ் இங்கே ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இருக்குது. இன்றைக்கி சண்டேன்றதுனால ரஷ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு டெம்பிள் விசிட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 மீட்டர் மேலே கியூ இருக்குங்க. நீங்கள் அப்படியே இந்த லைனில் வந்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே மஜித் இருக்குது அண்ட் இந்த சைடில் வந்துட்டு ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஃபுல் லைனில் இருக்கும், நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா, ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பெங்களூர் சென்டர். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குங்க, வாட்சு, மொபைல்ஸு. ஸோ நீங்கள் எந்த இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் கேட்டாலும் இவங்க வந்துட்டு உங்களுக்கு வாங்கி தருவாங்க, கம்மி ப்ரைஸ் தான், பட் வாரண்டி கேரண்டி இருக்காது. நீங்கள் வேணும்னா இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ கைஸ் நீங்கள் சிட்டி சென்டர் ஆப்போசிட்டை வந்துட்டு ஒரு ஸ்கை வாக் இருக்குது, இதை எடுத்து ஆப்போசிட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்டான இடம் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு அலங்கார் பிளாசா, உங்களுக்கு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதில் எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு கன் ஷாப் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு லைசன்ஸோட ஒரு கன்று வாங்கணும், இல்லை கன்று வாங்கியிருக்கீங்க அதை வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் இங்கே தான் வரணும். பெங்களூர்லேயே ஒரு நல்ல ஸ்பாட், நான் அது வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே போகலாம் வாங்க. ஸோ கைஸ் இங்கே பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கன் ஷாப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இது ஒரிஜினல் கன்னும் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த டூப்ளிகேட் அந்த மாதிரி கன்று கூட உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உள்ள வீடியோ எடுக்க விடல, வெளியிலேருந்து எடுத்துட்டு இருக்கேன், அங்கெல்லாம் அதுக்கு பாருங்க. அதை இன்னொரு இடத்துல கிட்ட போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே அதுக்கு பாருங்க, உங்களுக்கு இந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு சாரி இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்கும். பட் இது எப்படி ஒரிஜினலாக என்ன நீங்கள் வச்சுருக்கிறது தெரில, நான் உள்ளே போய் கேட்கல, கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுனா. ஸோ அதனால் இதோட இங்கேருந்து கிளம்புவோம், ஓகேங்களா? ஸோ கைஸ் நீங்கள் அந்த சைடு கன் ஷாப் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஷாப்பிங்க்கு ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ், இதுதான் அலங்கார் பிளாசா. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும், உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். நான் உள்ளே போய் காட்டில் நான் ஏகப்பட்ட வாட்டி இங்கே வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சொல்லணுன்ட்டு இதை காட்டிகிட்ருக்கேன், நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னா இங்கே உள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக வசதியாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ் அலங்கார் பிளாசா தாண்டி நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா இது பேர் வந்துட்டு அவென்யூ ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸும் கிடைக்கும். அண்ட் இந்த அவென்யூ ரோடு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெங்களூரில் இருக்க மேக்ஸிமம் பேங்க்கோடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த லைனில் தாங்க இருக்குது, ஓகேங்களா? நம்ம அங்கே போல் ஆப்போசிட்டில் வந்துட்டு இப்போ புதுசாக மால் கட்டிகிட்டு இருக்காங்க, மெஜஸ்டிக் மால்ன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு மொபைல் அக்சசரிஸ் நம்ம கொஞ்சம் வாங்கணும், நான் அங்கே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ் அலங்கார் பிளாசா முடிச்சுட்டு நம்ம இப்போது அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஏன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு மெஜஸ்டிக் மால். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, 1 இயர் மேலே நடந்துகிட்ருக்கு, எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு நம்ம மொபைல் அக்சசரிஸ் கொஞ்சம் வாங்கணும். ஸோ மொபைல் அக்சசரிஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்க்ரீன் கார்டு, பவுச், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே கிடைக்கும். 2 கடை இருக்குது, ஒன்று ஹாங்காங் பசார், ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்துட்டு பர்மா பசார். ஸோ இந்த 2 கடையில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அண்டு குவாலிட்டி வைஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்ன ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்க்ரீன் கார்டு தான் போட போகிறோம் மொபைலுக்கு, என்ன ரேட் ஆகுது, அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ் அந்த மால் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, கீழே பர்மா பசார், ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிமார்ட் இருக்குது, ஓகே? ஸோ டிமார்ட்டில் நம்மளுக்கு வேலை இல்லை, ஸோ நம்ம இங்கே போயிட்டு ஸ்க்ரீன் கார்டு போடலாம், வாங்க. ஸோ கைஸ் இங்கே தான் வந்துட்டு நம்ம இங்கேருந்து கீழே இறங்கி போனீங்கன்னா 2வது ஷாப்பில் தான் நம்ம வந்துட்டு டெம்பர் கிளாஸ் போட்டோம். ஸோ நல்லா போட்டிருக்காங்க, 100 ருபீஸ் அவ்வளோதாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து அடுத்து நம்ம இங்கே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்டு நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு கிளம்பலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் அங்கே ஹாங்காங் பசார் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு கேமரா ஷாப் இருக்குது. மேக்ஸிமம் நான் இங்கே வந்துட்டு ஐட்டம்ஸ் வாங்குவேன் கேமராவுக்கு, ஓகே? ஸோ எல்லா ஐட்டம்ஸும் ஒரிஜினலாக கிடைக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கைஸ் அடுத்து நீங்கள் மெஜஸ்டிக் முடிச்சுட்டு செக்பாயிண்ட் எப்படி போகணுன்னு கேட்டு அந்த ரோடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரோடில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் ஒரிஜினலாகவே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் இந்த வாட்டர் ஐட்டம்ஸ், அதாவது அந்த வாட்டர் மோட்டார் இருக்குது இல்லைங்களா, அது கோயம்புத்தூரில் தான் வந்துட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கூட கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு இந்த சைடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல கூட வந்துட்டு ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும். அது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, இந்த ஏரியாவில் என்னென்னலாம் வாங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே சொல்கிறேன், அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இந்த சைடில் என்னென்ன ஐட்டம் என்னென்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும்தான். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஓகேங்களா? இந்த சைட் நீங்கள் பார்க்கலாம், இந்த இன்டீரியர்ஸ் லைட்டிங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இந்த சைடு வந்துட்டு ஸ்விட்ச், ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குங்க, இதுதான் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்துட்டிங்கன்னா 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 1000 ஷாப்ஸு ஜஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மட்டுமே. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது, ரொம்ப கூட்டம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த செக் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேஆர் மார்க்கெட் கிட்டே வந்துடுங்க, ஓகே? மெஜஸ்டிக்கில் கிடைக்காத ஐட்டம் கூட உங்களுக்கு கேஆர் மார்க்கெட், பெங்களூர்ல ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த கேஆர் மார்க்கெட்டில் கிடைக்காத ஐட்டமே கிடையாது.
அதில் ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது.